வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் லாஸ்லியா, கர்பஜன் சிங் மற்றும் சதீஷ் நடிப்பில் வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸி படத்தோட ரெண்டாவது நாள் வசூலும், விஜய் ஆண்டனி ஆத்மிகா நடிப்பில் வெளிவந்த கோடியல் ஒருவன் படத்தோட ரெண்டாவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸி படம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது நாள் 65 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டு நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 1,55,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் ரெண்டாவது நாள் 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டு நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 25 லட்ச ரூபாயை ஃப்ரெண்ட்ஷிப் படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் ரெண்டாவது நாள் 75 லட்ச ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக இந்தியாவில் 1,80,00,000 ரூபாயை ஃப்ரெண்ட்ஷிப் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில், அதாவது வெளிநாடுகளில், ரெண்டாவது நாள் 10 லட்ச ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக வெளிநாடுகளில் 25 லட்ச ரூபாயும் ஃப்ரெண்ட்ஷிப் படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் ரெண்டாவது நாள் மட்டும் 85 லட்ச ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 2,05,00,000 ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கோடியல் ஒருவன் படம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது நாள் 3 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெண்டு நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 6,25,00,000 ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கோடியல் ஒருவன் படம் ரெண்டாவது நாள் 70 லட்ச ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் 1,45,00,000 ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் ரெண்டாவது நாள் மட்டும் 20 லட்ச ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 55 லட்ச ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் கோடியில் ஒருவன் படம் ரெண்டாவது நாள் 3,90,00,000 ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக இந்தியாவில் 8,25,00,000 ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில், அதாவது வெளிநாடுகளில், ரெண்டாவது நாள் 35 லட்ச ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக கோடியில் ஒருவன் படம் வெளிநாடுகளில் 85 லட்ச ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் ரெண்டாவது நாள் மட்டும் 4,25,00,000 ரூபாயும், ரெண்டு நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 9,10,00,000 ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.